இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பதவியேற்ற பின் முதல் முறையாக நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு வந்தார். அவருக்கு பாஜகவினர் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி இந்தியாவை மிகவும் வளர்ந்த நாடாக மாற்றியுள்ளார். எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் பிரதமர் கலந்து கொண்டு நிறைவு செய்து வைத்தார். பாஜகவின் இந்த யாத்திரை தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் பாஜக முக்கிய கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் திமுக தோல்வியுற்ற ஆட்சியை கொடுத்து கொண்டுள்ளது. குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது போல திமுகவினர் ஆட்சி செய்து வருகின்றனர். திமுகவின் நிர்வாகி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல நீலகிரி தொகுதி எம்பி ஆ. ராசா 2G ஊழல் வழக்கில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறார். திமுகவைச் சேர்ந்த 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தனியாக போட்டியிட்டால் தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சத்தில் திமுக கூட்டணிக்கு சென்றுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளரிடம் மண்ணை கவ்வினார். எனவே கமலஹாசன் பாஜகவிற்கு ஒரு பொருட்டே இல்லை என எல்முருகன் கூறினார்.